ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தன்னம்பிக்கையுடைய தலைவனுக்கான பாடி லாங்குவேஜ். வேம்புலியே அடிக்கிற அளவுக்கு உன்ட்ட ஆட்டம் இருக்கலாம், ஆனா அதுக்காகலாம் ரோஸ் அடிச்சிட முடியாது. மெட்ராஸ்ல இருக்க பாக்ஸிங் பரம்பரையிலேயே ரோஸ் கிட்ட இருக்க கால் படம் வேற எவங்கிட்டும் கிடையாது. ஸ்டைலா டான்ஸ் ஆடுறப்பலே இருக்கும், அதனாலதான் அவன் பேரு டான்சிங் ரோஸ். ஆப்போனன் ஜனங்களுக்கே அவன் தான் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தை கொடுத்துருவான். அந்த அளவுக்கு பெரிய வித்தக்காரன் பாவன். இந்த டைலாக எங்க கேட்ட மாதிரி இருக்கா? சார்பாட்ட பரம்பரையில டான்சிங் ரோஸ இப்படிதான் இன்ட்ரோ பண்ணுவாங்க. பாடி லாங்குவேஜ் அந்த ஸ்கில், அதுவே எதிரில் இருக்க போட்டியாளனோட கான்ஃபிடென்ஸை உடைக்கும். வேற மாதிரி சொல்லணும்னா, பாடி லாங்குவேஜை வச்சே தன்னோட மொத்த கான்ஃபிடென்ஸையும் வெளிப்படுத்தி நம்ம மேலே ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுறது. டான்சிங் ரோஸோட அந்த பாடி லாங்குவேஜ், அந்த கான்ஃபிடென்ஸ், கை கால் அப்படி ஆட்டுறது, முகத்தில் கொடுக்குற ரியாக்ஷன்ஸ், இதெல்லாம் தான் ரோஸை தோக்கடிக்க முடியாத ஒரு ஆப்போனண்ட்டாக மாற்றிருக்கும். ஸோ தன்னோட பாடி லாங்குவேஜை வச்சே தன்னோட கான்ஃபிடென்ஸை வெளிப்படுத்தி எதிரில் இருக்கவங்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியும். நான் பாக்ஸிங்கெல்லாம் பண்ண சொல்லலை, நீங்க பேசுறப்ப கான்பிடண்டா ஒரு தலைவனா எல்லா ஆடியன்ஸையும் ஈர்க்கிற வகையில நீங்க பேசணும். அதுக்காக தான் பாடி லாங்குவேஜ் நான் முக்கியம்னு சொல்றேன். இது உங்களை பெரிய குரோத்த பார்க்க வைக்கும். கை காலதையும் அசைக்காம, முக பாவனைகள் எதுவும் இல்லாம ரோபோ மாதிரி பேசி பாருங்க, யாருமே உங்களை கவனிக்க மாட்டாங்க. எந்திரன் சிட்டி ரோபோட் கூட பாடி லாங்குவேஜோட பேசுங்க. படத்துல நீங்களே பாத்திருப்பீங்க என்னென்ன பாடி லாங்குவேஜ திறமையா யூஸ் பண்ணி எப்படி பெஸ்ட் லீடரா கான்பிடன்ட் பர்சனா நீங்க ஆகலாம்னு இந்த பதிவுல நான் சொல்லிருக்கேன். சோ ஸ்கிப் பண்ணாம இந்த பதிவை முழுசா கேளுங்க. நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. பாடி லாங்குவேஜ், நம்ம உடல் அசைக்கிற விதங்கள், நம்ம கை கால் எப்படி அசைக்கிறோம், எப்படி நிக்கிறோம், எந்த மாதிரி முக பாவனைகளை வச்சிருக்கோம், இதெல்லாமே நம்மளோட கான்பிடன்ஸை வெளிப்படுத்தும். நீங்க ஒரு கான்பிடண்டான லீடரா ஆகணும்னா அதுக்கு உங்க வாயால நீங்க பேசுறதை விட உங்க உடல் பேசணும். இவர் தாண்டா லீடர்னு எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும். சோ நம்பர் ஒன், முதுக நீங்க ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கணும். உங்க முதுக நேரா நிமித்தி வச்சு, நான் அத்தாரிட்டி, நான் பலசாலி, இப்படிப்பட்ட தோரணைகளை வெளிப்படுத்தணும். குனிஞ்சிட்டு நிக்கிறது, சாஞ்சிட்டு நிக்கிறது, ஒரு காலம் மடக்கிட்டு நிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. கான்பிடன்ஸ் இல்ல அப்படிங்கறத வெளிப்படுத்தும் இதெல்லாம். உங்களோட முதுகு தோள்பட்ட பக்காவான ஸ்ட்ரெயிட் பொசிஷன்ல இருக்கணும். கை கால்களை சுருக்கி வைக்காம கொஞ்சம் விரிவா வாய்ங்க. நடக்கிறப்பவே அந்த தோரணை தெரியணும். நீங்க நிறைய செலிபிரிட்டிஸ பாத்திருப்பீங்க, ஸ்டேஜ்ல ஏறி அவார்ட்ஸ் வாங்குறப்போ நடக்கிறப்பவே அந்த கம்பீரம் தெரியும். முதுக ஸ்ட்ரெயிட்டா வச்சு கை கால்களை கவர் பண்ணிக்காம நடப்பாங்க. இது ஒரு கான்பிடன்ட் லீடருக்கான பெஸ்ட் பாடி லாங்குவேஜ். அடுத்து நம்பர் டூ, கை அசைவுகள். அநேகன் படத்துல மாமா கேரக்டர் ஒருத்தர் எப்பவுமே பாக்கெட்டுக்குள்ள கை வச்சுக்கிட்டே இருப்பாரு. அவரோட கையை வெளியெடுக்கவே மாட்டாரு. அதனாலேயே அவர் தான் வில்லனா இருப்பாரோன்னு சந்தேகங்கள் வரும். ஆனா கிளைமேக்ஸ்ல தான் தெரியும், ஆன்மீக எண்ணத்துல பாக்கெட்டுள்ள எலுமிச்சியை வச்சு உருட்டிக்கிட்டு இருப்பாரு. எல்லாரும் முன்னாடியும் பேசுறப்போ, நார்மலா கம்யூனிகேட் பண்றப்போ நம்ம பாக்கெட்டுக்குள்ள கை வச்சிருந்தாலே சந்தேகமா தான் இருக்கும். அது என் கை படப்படன்னு ஆடும், அதனாலதான் இப்படி ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா மறைச்சு வைக்கிறப்பதான் நீங்க ரொம்ப ரொம்ப கான்பிடன்ஸ் கம்மியா இருக்கிறவரா காட்டும். சோ எப்பவும் கைய பாக்கெட்ஸ்குள்ள வச்சு மறைக்கிறது, கைகளை பின்னாடி கட்டிக்கிறது, இல்ல கை வெளியவே தெரிஞ்சாலும் அதை அசைக்காம அட்டென்ஷன்ல நிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. நீங்க கையை அசைச்சு பேசுறப்போ, மூவ்மெண்ட்ஸ் பண்றப்பதான் மக்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும். கிரேட் லீடர்ஸ் எல்லாருமே கையாலதான் பேசுவாங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பல மேடைகள்ல பேசியிருக்காரு. அதுல அவரோட கை அசைவுகளை பார்த்தாலே அவர் ஸ்பீச்சை நம்ம கேட்க தோணும். சரி, எந்த மாதிரி ஹேண்ட் கெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணலாம்? பாக்ஸ் மாதிரி, ஒரு பாக்ஸ பிடிக்கிறப்போ கை எப்படி வச்சிருப்பீங்க அந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்களோட உள்ளங்கைகள் நெஞ்சு பகுதியோட நடுவுல ஃபேஸ் பண்ணாப்புல இருக்கணும். பிரசன்டேஷன் பண்றப்பெல்லாம் இதை நீங்க அதிகம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஒரு பால கையில வச்சிருக்க மாதிரியான ஹேண்ட் கெஸ்டர், இதுவும் ஏதோ முக்கியமானத உன்னிப்பானதை சொல்ல வரீங்க அப்படிங்கறத காட்டும். பிரமிட் மாதிரி கைகளை வச்சுக்கிறது, நீங்க ஒரு லீடரா அத்தாரிட்டியா நிக்கிறீங்க அப்படிங்கறத இது வெளிப்படுத்தும். இது முக்கியமா மத்தவங்க பேசுறத நீங்க உட்காந்து கேக்குறப்ப யூஸ் பண்ணலாம். அப்புறம் முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்றப்போ உங்க விரல்களை 1, 2, 3 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ்ல காட்டலாம். இது மூலமா கேக்குறவங்களும் சேர்ந்து கவுண்ட் பண்ணி பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுப்பாங்க. நீங்க, நான், இப்படி ஆடியன்ஸை காட்டுறது, உங்களை காட்டுறது, இந்த மாதிரி கெஸ்டர்ஸ் எல்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். அதுக்குன்னு ஒரு ஆளை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்கள டார்கெட் பண்ற மாதிரி பேசக்கூடாது. கைகள் ரெண்டையும் அசைச்சு பேசுறப்போ அதிகமா உயர்த்தாம இறக்காம ரெண்டு கையும் ஒரே லெவல்ல அசைக்கணும். உள்ளங்கைகள் ரெண்டையும் ஒருங்கிணைச்சு வச்சு பேசுறது, இந்த கெஸ்டர் வச்சு கவனிக்கிறது, இதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா இது உங்களை ஒரு நல்ல லிசனரா காட்டும். பிளஸ் நீங்க பேசுறப்போ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வரீங்கன்னு வெளிப்படுத்தும். கம்ப்ளீட்டான கான்பிடன்ஸ் வெளிப்படுத்தணும்னா ஓபன் ஆர்ம்ஸ் சிறந்த கெஸ்டர். ஸ்டேஜ்ல நீங்க ஏறுறப்போ இல்ல ஒருத்தங்களை வெல்கம் பண்ணிட்டு போறப்போ உங்க கைகளை ஓப்பனா விரிச்சு ஒரு பாசிட்டிவ் கெஸ்டரை காட்டுறீங்கன்னா அது பாசிட்டிவ் வைபை வெளிப்படுத்தும். பிளஸ் நீங்க எந்த அளவுக்கு கான்பிடென்ட்டா ஹாப்பியா இருக்கீங்கன்னு காட்டும். பிக் பாஸ்ல கமல்ஹாசன் ஒரு ஹேண்ட் கெஸ்டரை யூஸ் பண்ணுவாரு. இடது உள்ளங்கை மேல வலது உள்ளங்கைய வச்சு மடக்கிப்பாரு. தான் கையே தனக்கு உதவிங்கிற மாதிரி, எனக்கு நான் இருக்கேன்னு கான்பிடன்ஸ் கொடுக்கற மாதிரி இந்த கெஸ்டர் இருக்கும். நீங்க கான்பிடண்டா பேசுறப்போ மத்தவங்க பேசுறத நல்லா கவனிக்கிறப்போ இந்த கெஸ்டரை யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்டா க்வெஸ்சன் ஆன்சர் செஷன்ல மத்தவங்கள கேள்வி கேட்கறப்போ இல்ல நார்மலா பேசிட்டு இருக்க டைம்லயே அடுத்தவங்க கேள்வி கேட்கறப்போ இந்த கெஸ்டரை யூஸ் பண்ணலாம்.
பல லீடர்ஸ் இதை யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பிக் பாஸ்ல கமல் ஹாசன் இந்த கெஸ்டரை பயன்படுத்திருக்காரு. இன்னும் உங்க பேச்சு சுவாரஸ்யமாக்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட லாஸ்டா வச்சுக்கோங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டு கன்க்ளூட் பண்ற டைம்ல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு ஒரு விரல பாயிண்ட் பண்ணி பேசுறப்போ நீங்க சொன்ன அந்த முக்கியமான விஷயம் அவங்களுக்கு மறக்கவே செய்யாது. உள்ளுக்குள்ள பயமாவே இருந்தாலும் எதுவுமே பேச தெரியலனாலும் இந்த ஹேண்ட் கெஸ்டர்ஸ் வச்சு பாடி லாங்குவேஜை வச்சு உங்களோட கான்பிடன்ஸ வெளிப்படுத்த முடியும். இது கிட்டத்தட்ட உங்களோட பயத்தை மறைச்சு ஃபேக் பண்ற மாதிரி தான், ஆனா நல்ல ஃபேக்கிங். இப்படி கை அசைச்சு பேசினாலே கான்பிடன்ஸ் வெளியே தெரியும்னு நிறைய பேர் ஓவரா கை அசைப்பாங்க. இவங்க ஃபேக் பண்றாங்கடான்னு பச்சையா அதை காட்டி கொடுத்துரும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, லொலு சபா மனோகர் தெரியும்ல உங்களுக்கு, ஏய் நான் யாருன்னு தெரியுமாடா, நெருப்புடா. கொஞ்சம் காமெடியா தான் இருந்துச்சுல, சாரி. சரி, இப்படி அவரு ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி கையசைச்சு உடம்பு அசைச்சு பேசுவாரு காமெடிக்காக. ஆனா இதை பார்த்தாலே தெரியும் ஃபேக்கா பண்றாருன்னு. சோ இந்த மாதிரியெல்லாம் கைய ரொம்ப அசைக்க கூடாது. அதே மாதிரி கைகளை கட்டி நிக்கிறதையுமே அவாய்ட் பண்ணிக்கணும், ஏன்னா அது நம்ம தாழ்வா நிக்கிறத வெளிப்படுத்தும். கைய கட்டிட்டு நிக்கிறது ஒரு சில இடங்கள்ல மத்தவங்க பேசுறப்ப நல்லா கவனிக்கிறப்ப செட் ஆகும் தான், ஆனா எல்லா டைமும் அதை பயன்படுத்த கூடாது. சோ கைய கட்டி நிக்கிறத மோஸ்டா தவிர்த்துக்கோங்க. கைகளை ஸ்டிஃபா இருக்கி மடக்கி வச்சுக்கிறதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அப்புறம் நீங்க நானு பாயிண்ட் பண்ணி சொல்றப்போ கைய மாத்தி மாத்தி காட்டிடாதீங்க. நீனு சொல்றப்போ கைய உங்க பக்கமும் நானு சொல்றப்போ கைய மத்தவங்க பக்கமும் காட்டிடக்கூடாது. இது சின்ன தப்பு மாதிரி தெரியலாம், பட் இது மேஜரான தப்பு தான். ஹேண்ட் கெஸ்டர்ஸ சரியா யூஸ் பண்றதுக்கு நிறைய பயிற்சிகள் தேவை, ஏன்னா இதெல்லாம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும். நீங்க சொல்ல வர மெசேஜ பக்கா எமோஷனோட இது கன்வே பண்ணும். உங்க கைகளை சுருக்கி வச்சுக்கிறது, மறைச்சு வச்சுக்கிறது, இதெல்லாம் பண்றப்போ நீங்க பதட்டமா இருக்கீங்க, பயப்படுறீங்கன்னு காட்டி கொடுக்கும். உங்க கையசைவுகள் ஒரு பர்பஸோட செயல்படணும். ஒரு பெரிய மீன் சொல்றப்போ அந்த மீனை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி உங்க கையசையணும். போன தடவை விட இந்த தடவை இவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்குன்னு சொல்றப்போ உங்க கைய மேல கீழே இறக்கி காட்டணும். ரெண்டு விஷயத்த தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்றப்போ உங்க விரல லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணி காட்டணும். சோ உங்க கை பேசணும், 100% பேசணும். நீங்க என்னதான் எமோஷனலா பேசினாலுமே உங்க கைகளை மறைச்சு வச்சுக்க கூடாது. கைகளோட அசைவு உங்களோட கான்பிடன்ஸ்ல 90% வெளிப்படுத்தும். சோ கை அசைவுல நல்லா கவனிச்சு யூஸ் பண்ணுங்க. அப்புறம் பார்வை, நீங்க யார பாக்குறீங்க, எவ்வளவு நேரம் பாக்குறீங்க, ஐ கான்டாக்ட் எப்படி இருக்கு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். உங்க கண்ணை சுருக்கிறது, சிமிட்டுகிட்டே இருக்கிறது, கண்ணை அசிச்சுக்கிட்டே இருக்கிறது, முழிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. நார்மலா கண்ணை நேரா பாக்குற மாதிரி வச்சுக்கணும். நீங்க யார் கூட பேசுறீங்களோ அவங்களோட கண்ணை கான்பிடண்டா பார்த்து பேசுங்க. இது நீங்க நேர்மையா இருக்கீங்க, சம ஆர்வமா இருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் வெளிப்படுத்தும். தன்னம்பிக்கையோட இருக்க லீடர்ஸ் எல்லாம் ஐ கான்டாக்ட் வச்சுக்க எந்த தயக்கமும் பட மாட்டாங்க, வெக்கப்படவே மாட்டாங்க. ஆடியன்ஸ் கூட நீங்க பேசுறப்போ அவங்க கூட நல்லா ஐ கான்டாக்ட் வச்சுக்கோங்க. உங்க கண்ணை அசைக்கலாம், ஐப்ரோஸ தூக்கலாம், ஆனா எல்லாமே பாசிட்டிவா லிமிட்டடா இருக்கணும். பாசிட்டிவான கனெக்ஷனை வெளிப்படுத்தணும். அப்புறம் கால், அட்டென்ஷன்ல நிக்க கூடாது, ரொம்ப காலை விரிச்சும் நிக்க கூடாது. அப்புறம் கிராஸா வச்சு நிப்பாங்க, இதுவும் பண்ணக்கூடாது. ஒரு காலை ஸ்ட்ரெயிட்டா வச்சு ஒரு காலை கொஞ்சம் மடக்கி ஒன்றரை காலில நிப்பாங்க, அதெல்லாம் திமிருத்தனத்தை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். நீங்க நிக்கிறப்போ ஸ்ட்ரெயிட்டா நிக்கணும், உங்க கால்கள் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், பிளஸ் ஒரே இடத்துல நிக்காம நடந்துகிட்டே இருக்கணும். இது ஸ்டேஜ்ல நீங்க பேசுறப்போ நார்மலா ஒரு ஆள்கிட்ட நீங்க பேசுறீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா நின்னு பேசணும். காலை பின்னாடி வச்சுக்கிறது, கிராஸ் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. முக பாவனைகள் ரொம்ப ஓவரா இல்லாம லிமிட்டடா வச்சுக்கோங்க. அப்பப்போ ஸ்மைல் பண்ணுங்க, புருவத்தை தூக்குங்க. ஹலோ ஹாய்னு சொல்றப்போ ஒரு ஸ்மைலோட புருவத்தை தூக்கி பேசுனீங்கன்னா அதுவே ஒரு உற்சாகத்தை உருவாக்கும். உங்ககிட்ட பேசுற ஆர்வம் நீங்க கேட்கிற ஆர்வத்தை உருவாக்கும். இப்படி ஒரு லீடரா நீங்க இருக்கீங்க, மத்தவங்க கிட்ட பேசுற சூழல் வருதுன்னா இந்த எல்லா விஷயங்களையும் கன்சிடர் பண்ணணும். நீங்க பேசுற வார்த்தை வேற, இந்த விஷயங்கள் வேற. நீங்க யூஸ் பண்ற வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமோ அதுக்கு சரிசமமா இந்த பாடி லாங்குவேஜும் முக்கியம்தான். பட்டுன்னு எடுத்ததும் பர்ஃபெக்டா பண்ணிட முடியாது. அதுக்காக தான் நிறைய ட்ரெய்னர்ஸ் கண்ணாடி யூஸ் பண்ண சொல்றாங்க. நீங்க கண்ணாடி முன்னாடி நின்று என்ன பேசணுமோ பேசி பாருங்க. உங்க ஐ கான்டாக்ட் எப்படி இருக்கு, கை எப்படி அசைக்கிறீங்க, கால் எப்படி வச்சிருக்கீங்க, இதெல்லாம் பாருங்க. நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. தினமும் இதுக்காக ஒரு மணி நேரம் ஒதுக்கி பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் நார்மலாவே நீங்க இந்த ப்ரொஃபஷனலான லெவல்ல நடந்துப்பீங்க. டான்சஸ் எல்லாம் ஸ்டுடியோல டான்ஸ் பண்றப்போ அவங்களுக்கு முன்னாடி பெரிய கண்ணாடி இருக்கும், அவங்க ஆடுறத பார்த்து கரெக்ட் பண்ணிக்கதான். இப்படி ஒருத்தவங்க சொல்லித்தரத பார்த்து நம்ம மைண்ட்ல இப்படிதான் நடந்துக்கணும்னு நம்மள இமேஜின் பண்ணி வச்சிருப்போம். ஆனா நிஜமா அதை செய்யறப்போ அது நடக்குமா அப்படிங்கறது சந்தேகம் தான். அதனாலதான் கண்ணாடி முன்னாடி நின்று பிராக்டிஸ் பண்றோம். அப்படி பண்றப்போ நம்ம மைண்ட்ல கற்பனை பண்ணி வச்சதும் செய்யறதும் எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா வரும். தப்பா இருந்தா மாத்திக்கவும் செய்யலாம். சோ ஒரு ப்ரொஃபஷனலா நார்மல் லைஃப்ல நீங்க நடந்துக்க நினைச்சா இந்த பாடி லாங்குவேஜ தினமும் பிராக்டிஸ் பண்ணுங்க. இது சும்மா நம்மள ப்ரொஃபஷனலா மட்டும் காட்டாது, நம்ம மேல ஒரு நம்பிக்கை உருவாக்கும். ஓகே, இவர்கிட்ட நம்ம பழகலாம், பேசலாம், பிசினஸ் டீல்ஸ் வச்சுக்கலாம், இவர் சொல்றத நம்பலாம் போலன்னு ஒரு இம்ப்ரெஷன் உருவாகும். வார்த்தைகளால மட்டும் நம்பிக்கை உருவாக்கப்படுறதில்ல, நம்ம தினமும் செய்யற செயல்களும் தான் நம்மள லீடரா தன்னம்பிக்கை நிறைஞ்சவங்களா வெளிப்படுத்தும். நம்ம ஆக்ஷன்ஸ் தான் நம்மளோட பாதி நம்பிக்கை.
எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு தலைவன் தன்னோட பாடி லாங்குவேஜை கட்டுப்படுத்தி அந்த சூழலை சூப்பரா ஹேண்டில் பண்ணணும். இந்திரா காந்தி, மன்மோகன் சிங் இவங்கள்லாம் நிறைய சிச்சுவேஷன்ஸை காமா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. 2008 இண்டோ யூஎஸ் நியூக்ளியர் டீலப்போ பிரைம் மினிஸ்டரா இருந்த மன்மோகன் சிங் டென்ஷனான சிச்சுவேஷனை நல்ல பாடி லாங்குவேஜோட அமைதியா ஹேண்டில் பண்ணாரு. நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு, விமர்சனங்கள் வந்துச்சு. இந்தியால இருந்த மற்ற கட்சிகளே இந்த டீல எதிர்த்தாங்க. பெரிய விவாதங்கள் எல்லாம் பார்லிமெண்ட்ல நடந்தது. அதனால ஓட் ஆஃப் கான்பிடன்ஸ் நடத்தினாங்க. இந்த சிச்சுவேஷன்ல திட்டாம சண்டை போடாம தன்னோட அதிகாரங்களை வெளிப்படுத்தாம மன்மோகன் சிங் காமா ஹேண்டில் பண்ணாரு. அவரோட கை அசைவுகளுமே மிரட்டுற மாதிரி எல்லாம் இல்ல, ப்ரொஃபஷனலா நடந்துகிட்டாரு. பிளஸ் இதுல ஜெயிக்கவும் செஞ்சாரு. சோ நம்ம வார்த்தைகளை விட ஆக்ஷன்ஸ் பேசணும், நம்ம பாடி லாங்குவேஜ் பேசணும். ஒரு சண்டை நடக்கிற இடத்துல கையோங்கி அடிக்கிறப்போ, முகபாவனைகளை மாத்துறப்போ அந்த சண்டை இன்னும் பெருசா தான் ஆகும். நம்ம கை அசைவுகள், உடல் பாவனைகள், முக பாவனைகள் எல்லாம் சரியா ஹேண்டில் பண்ணணும். எந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சூழல்லையும் சரியா நடந்துக்கணும். ஸ்டேஜ்ல நின்று பேசுறப்போ ஆடியன்ஸ்ல இருக்கவங்க நம்மள வேணும்னே வெறுப்பேத்துவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. இதுக்காக காண்டாகி ஸ்டேஜ்ல நின்று திட்டின நிறைய செலிபிரிட்டிஸ் இருக்காங்க தான், மிரட்டின பிசினஸ் லீட்ஸ் எல்லாம் இருக்காங்க தான். ஆனா ஒரு தலைவனா, ஒரு நல்ல தலைவனா, ஸ்பீக்கரா தனி மனுஷன்ட்ட பேசினாலும், ஸ்டேஜ்ல நீங்க பேசினாலும், தன்னோட பாடி லாங்குவேஜ் கட்டுப்பாடோட இருக்கணும். இத வாழ்க்கையோட முக்கிய பகுதியா எடுத்துக்கோங்க. இப்பவே ஸ்கெடியூல் பண்ணி உங்களோட பாடி லாங்குவேஜ், கெஸ்டர்ஸ் இதெல்லாம் எப்படி பெஸ்டா மாத்தணும்னு பாருங்க. தினமும் கண்ணாடி முன்னாடி நின்னு உங்களை பார்த்தே பேசுங்க, உங்களை நீங்களே அட்மயர் பண்ணுங்க. என்ன தப்பு பண்றீங்கன்னு பார்த்து உடனே கரெக்ட் பண்ணணும். அனுபவம் தான் ஒரு மனுஷனை பெர்ஃபெக்டா மாத்தும். பயிற்சி எடுக்க எடுக்க அனுபவம் கிடைக்கும். ப்ரொஃபஷனலா மாறுவீங்க, பாசிட்டிவா மாறுவீங்க. உங்களை சுத்தி பெரிய மக்களோட நெட்வொர்க் உருவாகும். நல்ல பாடி லாங்குவேஜோட பேசுறப்போ யாருக்குதான் பிடிக்காது, எல்லாரும் உங்ககிட்ட பேச விருப்பப்படுவாங்க. இதை வச்சே உங்களோட சக்சஸுக்கு நீங்க ஒரு பாதையை கட்டமைக்கலாம். சோ உங்க லைஃப்ல நீங்க யூஸ் பண்ண உடல் பாவனைகள் எல்லாம் எப்படி உங்களுக்கு சக்சஸ் கொடுத்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.